ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிளாஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். குட்டீஸ், இதுதான் நம்முடைய ஹோம்ஒர்க். லாஸ்ட் கிளாஸில் மேம் உங்களுக்கு இது தான் கொடுத்தேன். யாரெல்லாம் இந்த ஹோம்ஒர்க்கை இதே மாதிரி சரியாக எழுதியிருக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெரி குட். நீங்கள் எல்லோருமே நல்ல பிள்ளைங்க. எழுதாத பிள்ளைங்கள்லாம் அதுக்காக நல்ல பிள்ளைங்க இல்லை, கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலைகள் எழுத முடியாமல் இருந்திருக்கும். நீங்களும் நல்ல பிள்ளைங்க தான். நீங்களும் இப்போவே எழுதிருங்க, சரியா? ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் இப்போவே அதை சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா குட்டீஸ்? இன்றைக்கு நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகலாமா? உங்களுடைய நோட்டில் ஃப்ரெண்ட் பக்கத்துக்கு எல்லோரும் வாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆவரிசை சொற்கள் பார்த்தோமா இல்லையா? ஆ, காயம், சாயம், தாயம் அப்படி எல்லாமே ஒரே சவுண்டில் வர மாதிரி நம்ம பார்த்தோமா? ஞாபகம் இருக்குதா? நம்ம ஒரு முறை வாசித்து பார்த்துடலாமா? காயம். மேம் கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கணும் குட்டீஸ், சரியா? காயம், சாயம், தாயம், காய், தாய், பாய், வாய், நாய், பாடம், மாடம், லாடம், புறா, தாள், யாழ். கொஞ்சம் எழுத்துக்கள் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? ஆவரிசை கடுத்து வரிசையில் உள்ள எழுத்துக்களை பார்க்க போகிறோம். ஈ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு தலைப்பு எழுதிக்கிட்டீங்களா? நம்மளுடைய கிளாஸ் நம்பர் உயிர்மை எழுத்து ஈ வரிசை. உயிர்மை எழுத்து ஈ வரிசை, சொல்லுங்கள் சத்தமா. உயிர்மை எழுத்து ஈ வரிசை சொல்லி சொல்லி தான் எழுதணும் குட்டீஸ். ஊ இர், உயிர். மே இ, மெய். ஏழு இத்து, எழுத்து. இ வரிசை, வரிசை. நம்ம ஈ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் என்ன சவுண்டில் வருதுங்கிறத பார்க்கலாம், சரியா? நம்ம எப்போதும் எழுதும்போது முதல்ல மெய் எழுத்துக்களை இந்த பக்கம் வரிசையாக எழுதணும். அதுக்காக ஒன் பை ஒன்னாக எழுதிடக்கூடாது. இந்த சைடு ஃபுல்லாகவே மெய் எழுத்துக்கள் வரும். அப்புறம் இந்த நடு வரிசையில் இந்த உயிர் எழுத்து தான் வரும், ஈ மட்டும்தான் வரும். ஏற்கனவே நம்ம ஆ வரிசை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் பக்கத்தை திருப்பி பாருங்கள். இந்த பக்கம் எல்லாம் நமக்கு மெய் எழுத்து வந்துச்சுதா? நடு வரிசையில் உயிரெழுத்தும், இந்த பக்கம் உயிர்மை எழுத்தும் வரும், சரியா? அதே மாதிரி தான் இப்போ எழுதணும். பக்கத்தை திருப்பிக்கோங்க. மேம் என்னென்ன பக்கத்தில் எதெது எழுதிடணும் அதுதான் நீங்களும் எழுதணும், சரியா? இடையில் என்றைக்காவது கிளாஸ் விடுபட்டால் அதுக்குள்ள பக்கத்தை நீங்கள் விட்டுறணும், சரியா? விட்டுட்டு மேம் என்ன பக்கத்தில் எழுத சொல்கிறனோ அதை தான் நீங்கள் எழுதணும், சரியா ப்ளீஸ்? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? முதல்ல இக் எழுதணும், அப்படிதானே? இக் கூட்டல் இ கி, இக் கூட்டல் இ கி. என்ன வித்தியாசமாக இருக்கு? இப்படி ஒரு கொக்கி போட்டிருக்கோம். இப்படி கொக்கி வந்தாலே என்ன சவுண்டு? ஈ வரிசை, ஈ சவுண்டு. அப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரியுமா? இப்படி ஒரு கொக்கி படம் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த ஈ வரிசைக்கு அந்த எழுத்தோட இப்படி ஒரு கொக்கி, சரியா? அப்போ ஆ சவுண்டுக்கு என்ன போட்டிருக்கணும்? முந்திரம் பக்கம் திருப்புங்க. இந்த பக்கம் எழுதிக்கலாமா நம்ம? ஆ சவுண்டுக்கு இப்படி ஒரு துணை எழுத்து. ஆ சவுண்டுக்கு என்ன வரும்? துணை எழுத்து. எழுதிக்கிட்டீங்களா? இப்படியே திருப்பிடுங்க, நம்ம பேஜுக்கு போயிடுவோம்.
இக் கூட்டல் இ கி சொல்லுங்கம்மா சொல்லிக்கிட்டே எழுதணும் குட்டீஸ் இக் கூட்டல் இ கி அடுத்து இங்கு இக்கு அடுத்து என்ன எழுதணுமா இங்கு இங்கு கூட்டல் இ நீ இங்கு கூட்டல் இ நீ மேம் உங்களுக்கு ரொம்ப மெதுவாக சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் மெதுவாக எழுதுனா போதும் ரொம்ப அவசரமே கிடையாது அழகாக எழுதணும் ஆனால் சரியா யாரும் அவசரமாக எழுதிட்டு விளையாட போகணும்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு சும்மா எழுதணுங்கிறதுக்காக எழுதக்கூடாது அழகாக எழுதணும் சரியா மேம் உங்கள் நோட்டை பார்க்கும்போது குட்டு போடணும் இல்லையா சரி இக் கூட்டல் இ கி இங்கு கூட்டல் இ நி அடுத்து இச் இக் இங் இச் இச் கூட்டல் இ சி இது சின்ன இ இதுக்கு சின்ன சவுண்டு தான் கொடுக்கணும் குரில் இந்த எழுத்து குரில் அதனால் கி நீ சி அப்படி தான் சொல்லணும் நம்ம இன்னொரு இ எழுதுவோம்ல இஇடி இந்த ஈயை வச்சு நம்ம எழுதும்போது தான் கி நீ அப்படி ஈன்னு இழுக்கணும் இப்போ இது சின்ன இ அதனால் கி அப்படி தான் சொல்லணும் சரியா குட்டீஸ் நான்காவது மெய் எழுத்து என்ன எழுது சொல்லி பார்க்கலாமா இக் இங் இச் இஞ்சி இச்சுக்கு அடுத்து இஞ்சி இஞ்ச் கூட்டல் இ நீ இஞ்சு கூட்டல் இ நீ இஞ்சு கூட்டல் இ நீ அடுத்து இட்டு அடுத்து என்ன எழுத்துமா இட்டு இட் கூட்டல் இ டி இட் கூட்டல் இ டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு கொக்கி தான் வரும் நம்ம உயிர்மை எழுத்து காட்டு ந எழுதுவோம்ல கங்க சஞ்ச டன அப்படி எழுதுவோம்ல அந்த க கூட கொக்கி போட்டால் கி சரியா உங்களுக்கு புரியுதா குட்டீஸ் எதுவும் தெரிலன்னா மேம்கிட்ட கேளுங்க சரியா அடுத்து இட்டுக்கு அடுத்து என்ன எழுத்து இன் இட்டுக்கு அடுத்து இன் இன் கூட்டல் ஈ நீ இன் கூட்டல் ஈ நீ சொல்லுங்க சத்தம்மா இன் கூட்டல் ஈ நீ இன் கூட்டல் ஈ நீ இன் கூட்டல் இ நீ குட்டீஸ் எல்லாரும் சொல்லி சொல்லி தான் எழுதணும் அப்புறமா இந்த டூ லைனையும் டச் பண்ணி தான் எழுதணும் ரெண்டு லைனையும் எப்படி மேம் எழுதியிருக்கிறேன் அதே மாதிரி தான் தொட்டு எழுதணும் சரியா குட்டி குட்டியாக எழுதிடக்கூடாது ஓகேவா அது நல்லாவே இருக்காது குட்டீஸ் சரியா புள்ளி வைக்கும்போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புள்ளி வைங்க நல்லா சாப்பிடுங்க என்ன அடுத்து இன்னுக்கு அடுத்து என்ன எழுத்து குட்டீஸ் இன்னுக்கு அடுத்து இத்து இன்னுக்கு அடுத்து இத்து இத் கூட்டல் ஈ
கூட்டல் இ தி இத் கூட்டல் இ தி சொல்லுங்கம்மா எல்லாரும் இத் கூட்டல் இ தி இன் கூட்டல் இ நீ இன் கூட்டல் இ நீ இத் கூட்டல் இ தி அடுத்து இந்து இத்துக்கு அடுத்து இந்து இந்த் கூட்டல் இ நீ இந்த் கூட்டல் இ நீ சொல்லுங்கம்மா எல்லாரும் இந்த் கூட்டல் இ நீ எல்லாரும் சொல்லி சொல்லி தான் எழுதணும் நீங்கள் சொல்லாமல் வாய் மூடி வச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா எழுத்து எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது வாசிக்க தெரியாமலே இருக்கும் சரியா நல்லா வாசிக்க பழகணும் இல்லையா நீங்கள் எல்லாருமே அதனால் வாயை திறந்து சத்தமாக சொல்லணும் சரியா சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்து கூட்டல் இ நீ இந்து கூட்டல் இ நீ அடுத்து இப்பு அடுத்து என்ன எழுத்து இப்பு இப் கூட்டல் இ பி இப் கூட்டல் இ பி இப் கூட்டல் இ பி சொல்லுங்கம்மா எல்லாரும் இப் கூட்டல் இ பி இன்னைக்கு நம்ம எத்தனை எழுத்து படிச்சிருக்கோம் பார்க்கலாமா எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு தெரியுமா ஒன்று ரெண்டு மூன்று இதெல்லாம் தெரியுமா குட்டீஸ் அதெல்லாம் படிக்கலாம் எழுதலாம் நம்ம அடுத்த கிளாஸ்களில் சரியா இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் நம்ம படிச்சிட்டோம் குட்டீஸ் உங்களுக்கு எல்லாமே வாசிக்க தெரியணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன் குட்டீஸ் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் வரும் ஈ வரிசை அப்படின்ட்டு நம்ம படித்தா மொத்தம் எத்தனை எழுத்து வரும் பதினெட்டு எழுத்து வரும் ஆனால் நீங்கள் குட்டி பிள்ளைங்க இல்லையா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேம்மா சரியா எல்லோரும் கொஞ்சம் தானே மேம் எழுதி போட்டிருக்காங்கன்ட்டு ஃபாஸ்ட்டாக எழுதி போட்டு போயிடக்கூடாது நல்லா வாசிக்க ப்ராக்டிஸ் எடுக்கணும் சரியா இப்போ வாசிக்கலாமா நம்ம சத்தமாக சொல்லணும் மேம் கூட சேர்ந்து மேமும் சத்தமாக சொல்லுவேன் சரியா இக் கூட்டல் இ கி சத்தமே கேட்கலையே நிறைய பேர் சத்தம் இருக்கீங்களா எல்லாரும் இக் கூட்டல் இ கி இங்க் கூட்டல் இ நீ இங்க் கூட்டல் இ நீ இச் கூட்டல் இ சி இச் கூட்டல் இ சி இஞ்ச் கூட்டல் இ நீ இஞ்ச் கூட்டல் இ நீ இட் கூட்டல் இ டி இட் கூட்டல் இ டி இன் கூட்டல் இ நீ இன் கூட்டல் இ நீ இத் கூட்டல் இ தி இத் கூட்டல் இ தி இந்த கூட்டல் இ
நீ இன் கூட்டல் ஈ நீ இப் கூட்டல் ஈ பி இப் கூட்டல் ஈ பி இன்னைக்கு நம்ம என்னென்ன எழுத்துக்கள்லாம் படித்தோம் அப்படிங்கிறத நம்ம கீழ் வரியில் எழுதி பார்த்துடலாமா குட்டீஸ்? நீங்கள் எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா இதையே எழுதி முடிக்காதவங்க எழுதுங்க, சரியா? மேம் எழுதுறேன், நீங்கள் பார்த்து வாசித்துட்ருங்க. கீ நீ சி நீ டி நீ தி நீ பி சரி குட்டீஸ், இது நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கணும். நம்ம இனி ஹோம்ஒர்க் எழுத வரலாம். எல்லாரும் அப்படியே ஹோம்ஒர்க் சைடு எடுங்க. அப்படியே இந்த பக்கம் புது பக்கம் அதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம படித்தது தான் நிரப்புக, அப்படி ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? ஒன்று இக் கூட்டல் இ டேஷ் இக் கூட்டல் இ இங்கே எழுதணும். இரண்டு க டேஷ் கூட்டல் டேஷ் சி எந்த எந்த எழுத்தை சேர்த்தா சி வரும்? இச் கூட்டல் இ சி. மூன்றாவது இட் கூட்டல் டேஷ் டி எழுதுங்கம்மா எல்லாரும் ஹோம்ஒர்க்கை. நான்காவது டேஷ் கூட்டல் இ நீ ஐந்தாவது இப் கூட்டல் டேஷ் பி. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ரொம்ப ஈஸி தான். எழுதாதவங்க கொஞ்சம் வேகமாக எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா குட்டீஸ்? அடுத்த கிளாஸுக்கு இதுக்கு சரியான பதிலோட வாங்க. சந்தோஷமாக போங்க.
பாய். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.